வனமாலி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட சேனலில் 108 திவ்ய தேசங்கள் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் திவ்ய தேசமான திருவரங்க திருத்தலத்தை பற்றி தான் 2 எபிசோடாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3ஆவது எபிசோடும் வந்து திருவரங்கம் திவ்ய தேசத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இந்த 3ஆவது எபிசோடில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அமுதமொழியும் அரங்கனும். இந்த அரங்கநாத பெருமாள் தமிழ் மொழியோட அமுதத்தை எப்படி பருகினார் அப்படின்றத வந்து நம்ம இந்த 3ஆவது எபிசோடில் பார்க்கலாம். முதல்ல தமிழ் மொழிக்கும் அரங்கநாதருக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை பார்க்கலாம். அது என்ன நெருங்கிய தொடர்பு அப்படின்னா, தமிழ் மொழியில் மொத்தமாக இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள், இது அத்தனையும் சேர்த்து வரக்கூடிய எண்ணிக்கை, அதோட அளவு 247 எழுத்துக்கள். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படித்தானே, வேறு வேறு காலத்தில் வாழ்ந்த ஆழ்வார்கள் தமிழ் மொழியில் அரங்கனை துதித்து பாடிய பாடல்களின் பாசுரங்களின் எண்ணிக்கையும் 247. தமிழ் மொழியின் எழுத்துக்களின் எண்ணிக்கையும் 247, ஆழ்வார்கள் அரங்கனை துதித்து பாடிய பாசுரங்களின் எண்ணிக்கையும் 247. கோவிலோட வரலாறு சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்திலும் அகநானூற்றிலும், இதை தவிர 4000 திவ்ய பிரபந்த பாடல்களிலும் இடம்பெற்றுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதா சொல்லப்படும். சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் காடுகான் கதையில, நீல மேகம் நெடுங்கொற்குன்றத்து பால் விரிந்தகலாது படிந்து போல, 1000 விரிந்த தலையுடை அருந்திரப்பாய பள்ளி பல தொழுதேத்த விரிந்திரை காவிரி வியன் பெரு துருத்தி திருவவர் மார்பன் கிடந்த வண்ணமும் அப்படின்னு சிலப்பதிகார பாடல்ல திருவரங்க கோவிலை பத்தி குறிப்பு இருக்கு. அதே போல அகநானூற்றுல 137வது பாடல்ல, ஆறு சேர் வம்பலர் சேரு கிளைத்து உண்ட சிறுபல் கேணி பிடியடி நசையி களிறு தொடுவூ கடக்கும் கண் யாற்று அத்தம் சென்று சேர்பு உள்ளாராயினும் நினக்கே வென்றி எரிமுரசின் விற்ற போர் சோழர் இன்கடுங்களின் உரந்தை ஆங்கண் வரும் புனல் நெருந்திடும் இருகரை பேரியாற்று உருவ வெண்மணல் முருகூ 100 தன்பொழில் பங்குனி முயக்கம் கழிந்து வழிநாள் வீயிலை அமன்ற மரம்பயில் இரும்பில் தீயில் அடுப்பின் அரங்கம் போல பெரும்பால் கண்டென்று நுதலே தோளும் தோளா முத்தின் தென்கட பெருநன் தின்தே செழியன் பொறுப்பின் கவா அன் நல் எழில் நெடுவே உறையும் தொல்கவின் தொலைந்தன நோக்கோ யானே அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல் அகநானூற்று வரையிலையும் நம்மளால பார்க்க முடியறது. தமிழ் மொழி ரொம்ப இனிமையான மொழி இல்லையா? அந்த தமிழ் மொழியை வந்து ஆழ்வார்கள் அதனாலதான் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து அதுல வந்து பாசுரங்கள் இயற்றி இறைவனை வழிபட்டாங்க, பகவானை பிரார்த்தனை பண்ணி வழிபட. ஆழ்வார்கள் பாடிய 4000 பிரபந்தங்களும் எப்படி கிடைச்சது, நமக்கு முதல்ல எப்படி கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம கைக்கு இன்னைக்கு எல்லா இடத்தையும் புஸ்தக வடிவில் கிடைக்கிறது, அது நம்ம கைக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவசியம் தெரிஞ்சுக்கணும். 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற வரலாற்று நிகழ்வை தான் இப்ப நம்ம பார்க்க. காட்டு மன்னார் கோவில் அப்படின்ற ஒரு அபிமான ஸ்தலம், அது 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு கிடையாது. காட்டு மன்னார் கோவில் அப்படின்ற அபிமான ஸ்தலத்துல தான் நாதமுனிகள் அப்படின்ற ஒரு வைஷ்ணவர் அவதரிச்சார். அவர் எப்போ அவதாரம் பண்ணார் அப்படின்னாக்க, 1823ஆம் ஆண்டு ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்தார். இவர் சின்ன வயசுல வேதங்களை நல்லா கற்று தேர்ந்து யோக சாஸ்திரங்கள்லையும் ரொம்ப அருமையா தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறந்த தகசீலராக விளங்கிட்டு இருந்தார். இவருக்கும் திருமணம் ஆகிறது. திருமணமாகி ஒரு ஆண் மகவு ஒன்று பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து ஈஸ்வர முனிகள் அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்து, அந்த ஈஸ்வர முனிகளுக்கும் சரியான நேரத்துல உரிய காலத்துல திருமணம் கைகூடி வருது, திருமணம் ஆகிறது. இந்த ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று அவதரிக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு யமுனை துறைவன் அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்துக்கிட்டு, சின்ன வயசுல இந்த ஈஸ்வர முனிகள் அப்படின்றவரோட காலம் முடிஞ்சு போயிடுறது. அதுக்கப்புறம் அவரோட பையனான யமுனை துறைவன் வந்து அவரோட பாட்டனாரான நாதமுனிகள் கிட்டே வளர்ந்துகிட்டு வர்றார். காட்டு மன்னார் கோவில்
பெருமாளை சேவிக்கிறதுக்கு தென் தமிழகத்திலேருந்து நிறைய பாகவதர்களுக்குள் வராங்க. அதில் வந்து ஒரு பாகவதர் ரொம்ப அற்புதமாக ஒரு அதி அற்புதமாக ஒரு பாடல் சாதிக்கிறார். அவர் என்ன பாடல் சாதிக்கிறார் அப்படின்னா, ஆரா அமுதே அடியே நீ உடலம் மென்பால் அன்பாயே, நீரால் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறால், கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படின்னு ஒரு அதி அற்புதமான ஒரு பாடலை பாடி சாதிக்கிறார் பெருமாளுக்கு. இந்த பாடல் திருவாய்மொழியில 5வது பதிகம் 8வது 10 முதல் 11 பாசுரம் எடுக்கப்பட்டது. 11 பாசுரங்களையும் பாடியிருக்கார் அந்த பாகவதர். பாடின உடனே இதை கேட்டு நாதமுனிகளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பரமானந்தம். இந்த பாகவதர் பாடி முடிக்கிற வரைக்கும் தன் மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தார் நாதமுனிகள். நாதமுனிகள் இப்படி கேட்டு முடிச்சுது. அந்த பாடல் முடிந்த உடனே இந்த பாகவதர் கிட்ட, சுவாமி நீங்கள் பாடின பாடல்கள் 11 பாடல்கள் ரொம்ப அதி அற்புதமான பாடல்கள், தேன் மாதிரி இருந்தது, அவ்வளோ இனிமையாக பாடினேன், கேட்கறதுக்கு ரொம்ப மதுரமாக இருந்தது. இந்த 11 பாடல்கள் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கா, இல்லை இதில் சொன்ன மாதிரி குருகூர் சடகோபன் குழலின் வலிய சொன்ன 1010 அப்படின்ற 1000 பாடல்களும் நீங்கள் தொகுத்து வச்சிருக்கீடா அப்படின்னு கேட்குற. இது கேட்ட உடனே, சுவாமி என்கிட்ட 1000 பாடல்கள்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச 11 பாடல்களை தான் இங்கே பெருமாளுக்கு நான் சாதிச்சேன். நீங்கள் வந்து 1000 பாடல்களும் வேணும்னாக்க திருக்குறுகூர் அப்படின்ற ஊருக்கு போங்கோ. திருக்குறுகூரில் தான் சடகோபன்றவர் வந்து வாழ்ந்த சடகோபன் அப்படின்ற நம்ம ஆழ்வார். நாதமுனிகள் நீங்கள் பாடின பாடலில் குறிப்பிட்டிருக்கிற திருக்குறுகூர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குற. உடனே திருக்குறுகூர் அப்படின்றது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு அந்த பாகவதர் பதில் கூறுற. இந்த நாதமுனிகள் அவருக்கு வந்து இந்த பாடல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருந்தது. அதனால் அவர் தெற்கை நோக்கி பயணிச்சுன்னு போகிறார். அங்கே வந்து அவர் வந்து திருக்குறுகூரை அடைஞ்சிடுறார். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருக்குறுகூரை அடைஞ்சிடுறார். திருக்குறுகூரில் பராங்குசதாசன் அப்படின்ற ஒருத்தரை பார்க்குறார். பராங்குசதாசன் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, நம்ம திருக்குறளூரில் அவதரித்த மதுரக்கவி ஆழ்வாரோட வம்ச தோன்றல் தான் பராங்குசதாசன்றவர். இந்த பராங்குசதாசனை பார்க்கும்போது அவர்கிட்ட இந்த நாதமுனிகள் கேட்குற, உங்ககிட்ட 1000 பாடல்கள் இருக்கா, சடகோபன் திருக்குறுகூர் சடகோபன் அருளி செய்த 1000 பாடல்கள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே, என்கிட்ட 1000 பாடல்கள்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஒன்று வேணால் பண்ணுங்கோ, மதுரக்கவி ஆழ்வார் இயற்றிய அவரோட ஆச்சாரியனா திருக்குறுகூர் சடகோபனை தான் தன்னோட ஆச்சாரியனா, அதாவது நம்மாழ்வாரை தான் தன்னோட ஆச்சாரியனா நினச்சி அவரை பற்றி மாத்திரமே 11 பாடல்கள் இயற்றியிருக்கார் இல்லையா, அந்த 11 பாடல்களையும் நீங்கள் 12000 தரம் பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பராங்குசதாசன் வந்து அவரை வழி நடத்தி கொண்டு போகிறார். அப்போ வந்து சரி 12000 தரம் வந்து இந்த கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்ற அந்த தொடங்குற அந்த 11 பாசுரங்களையும் இவர் வந்து பாராயணம் பண்ணுறார். எங்கே உட்காந்து பாராயணம் பண்ணுறார் அப்படின்னா, திருக்குறுகூரில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து பாராயணம் பண்ணுறார். பாராயணம் 12000 தரம் பாராயணம் பண்ணி முடிச்ச உடனே நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யக்ஷமாகிறார். நாதமுனிகள் முன்னாடி நம்மாழ்வார் பிரத்யக்ஷமான உடனே அவருக்கு அவ்வளோ ஒரு பேரானந்தம், அந்த ஆனந்தத்தை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்பட்டார் நாதமுனிகள். நம்மாழ்வார் கேட்குறார், உங்களுக்கு என்ன வேணும் நாதமுனிகளை, எதுக்காக என்னை தவம் இருந்து கூட்டேள், இந்த பாராயணம் பண்ணி கூட்டேள் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு வந்து நீங்கள் வந்து எழுதின திருவாய்மொழி பாசுரங்கள் 1000 பாசுரங்களும் எனக்கு வேணும்னு. 1000 பாசுரங்கள் மட்டும் போதுமா, இல்லை எல்லா ஆழ்வார்களும் பாடின 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களும் உனக்கு தரட்டுமா அப்படின்னு கேட்குற. இவருக்கு கொஞ்சம் கேட்ட உடனே, அதிகமாக கிடச்ச உடனே அளவில்லாத ஆனந்த உடனே நம்மாழ்வாரும் அவர்கிட்ட 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் அவருக்கு
இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அத்தனையும் நாதமுனிகள் கையில் வாங்கிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார், என்னால் முடிஞ்சது இந்த 4000 பாசுரங்களையும் உலகத்தில் எத்தனை பேருக்கு முடியுறதோ அத்தனை பேரும் உலகறிய செய்கிறேன், இந்த பாசுரங்கள் அத்தனையும் உலகறிய செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தார். அப்போ வந்து நம்மாழ்வார் தாமிரபண்டு பரணி தண்ணியை காய்ச்சி ஒரு விக்கிரகத்தை வடித்து இது வந்து பவிஷ்யாச்சாரியன் அப்படின்னு பவிஷ்யாச்சாரிய விக்கிரகம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை நாதமுனிகள் கையில் கொடுக்குறார். பவிஷ்யாச்சாரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் வர இருக்கும் ஆச்சாரியன், ஆச்சாரிய புருஷன் அப்படின்னு. உடனே இந்த நாதமுனிகளும் தன்னோட இருப்பிடமான காட்டுமன்னார் கோவிலுக்கு வந்து அங்கே வந்து இந்த விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணி இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாராயணம் பண்ணவும் ஆரம்பித்தார். அவரோட பேரனான ஆளவந்தார். அவர் யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, யமுனை துறைவன் தான் பின்னாளில் ஆளவந்தார் அப்படின்ற திருநாமத்தோட வழங்கப்பட்டார். இந்த ஆளவந்தார் வந்து ஒரு பாத போரில் ஜெயிச்சு ஜெயிச்சதுனால அந்த நாட்டு அரசன் வந்து அந்த நாட்டில் சரிபாதியை இவருக்கு பரிசாக அளித்தார் அப்படின்னு ஒரு வரலாறு. அதனால இந்த ஆளவந்தார் அந்த அரசன் கொடுத்த பரிசான பாதி நாட்டை ஆளவந்தார் ஆண்டுகிட்டு வராரு. அப்படி ஆண்டு வரும்போது இந்த நாதமுனிகளுக்கு வந்து பிராயம் வயது வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிடுறார், முதுமை வந்துடுறது அவருக்கு. நாதமுனிகளுக்கு அந்திம காலம் வரும்போது 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் திவ்யமங்கல விக்கிரகம் நம்மாழ்வார் அருளி செய்த திவ்யமங்கல விக்கிரகத்தையும் தன்னோட சீடர்களான மணக்கால் நம்பிக்கிட்டையும் உய்யக்கொண்டார்கிட்டையும் அதை ஒப்படைச்சிட்டு தன்னோட பேரரான யமுனை துறைவன், அதாவது பின்னாளில் ஆளவந்தார் அப்படின்னு வழங்கப்பட்டு வர யமுனை துறைவனை வந்து நல்வழிப்படுத்தி அவர்கிட்ட இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தையும் இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் அவர்கிட்ட ஒப்படைக்குமாறு சொல்லிட்டு இவர் வந்து பரமபதம். இதுக்கப்புறம் இந்த யமுனை துறைவன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆளவந்தார் துறவு பூண்டார். ராஜ்யத்தை துறந்து அரசாட்சியெல்லாம் விட்டுட்டு துறவர வாழ்க்கையில் ஈடுபட்டார். நேர திருவரங்கம் போனார், திருமாலுக்கு கைங்கரியம் பண்ணி நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு காலங்கள் போகுது. சில சிஷ்யர்களை உருவாக்கினார் இந்த ஆளவந்தார். இவர் ஒரு நாள் வந்து காஞ்சியில் இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தார். அப்போ போகும்போது ரொம்ப தொலைவில் ராமானுஜரை பார்க்குறார். ராமானுஜர் யார் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருந்தது. தான் இத்தனை நாள் ஆராதிச்சுன்னு வந்த பவிஷ்யாச்சாரிய விக்கிரகம் தான் வந்து ராமானுஜர் அப்படின்றத இவர் உணர்கிறார். தொலைவில் ராமானுஜரை பார்த்தாலும் இவர் தான் நம்ம இத்தனை நாள் பூஜித்து வந்த பவிஷ்யாச்சாரிய விக்கிரகம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே நம்மளோட சம்பிரதாயத்தை காப்பாற்ற போகிறது இந்த ஆச்சாரிய புருஷனான மகான் ராமானுஜர் தான் அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு அவர் வந்து கிளம்பி மறுபடியும் திருவரங்கம் வந்து சேர்ந்துடுறார். பல தரம் திருவரங்கத்துக்கு ராமானுஜரை வர முயற்சி பண்ணியும் வரவழைக்க முயற்சி பண்ணியும் ஆளவந்தரால் அது முடியும். ஒரு தரம் தன்னோட சிஷியனான பெரிய நம்பிகளை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி ராமானுஜரை அழைச்சி வரும் இந்த ஆளவந்தார் வந்து சொன்னார். சொன்னதை கேட்டு பெரிய நம்பிகளும் காஞ்சிபுரத்துக்கு போய் ராமானுஜரை அழைச்சின்னு வர்றதுக்குள்ள இந்த ஆளவந்தாரோட காலம் முடிஞ்சு பரமபதம் எழுதினார். பின்னால ராமானுஜர் காஞ்சி அருளாள பெருமானோட ஆசை பெற்று திருவரங்கம் வந்து திருவரங்கம் கோவில் பொறுப்பு ஏற்று அந்த கோவில் கைங்கரியத்தில் ஈடுபடலானார். இந்த வரலாற்று நிகழ்வின் தொடர்ச்சியை வரும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.